வணக்கம், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஈசன் எஸ்ஆர் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதா ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் இது எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் குட் குவாலிட்டியில் கிடைக்கும். அதுவும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் 4,000, 5,000, 30,000 வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லா ப்ரைஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான. வாங்க, ஓனர்கிட்ட போய் கேட்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? வணக்கம் ப்ரோ, என் பேர் சுரேஷ் ப்ரோ. சுரேஷ் ப்ரோ, இந்த நம்மளோட கடை கரெக்டாக கரண்ட் லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்குது? நம்ம கடை கரெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதகடிப்பட்டிலேருந்து திருக்குனூர் போகிற மெயின் ரோட்டில் நம்ம கடை இருக்குது. இங்கே நம்ம ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, காமராஜர் ஸ்கூலு, கலைஞர் காலேஜ், காமராஜர் காலேஜ் கலைஞர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரோ, நம்ம ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் என்னென்ன ப்ரோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது? நம்ம முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போயுமே பேட்டுக்கு தான் தருவோம். கிரிக்கெட் ஐட்டம் எல்லாமே, கிரிக்கெட் ஐட்டம் அப்புறம் நம்ம வாலிபால் ஃபுட்பால் எல்லாமே மோஸ்ட்லி பண்ணுவோம். பட் நம்ம இப்போ கிரிக்கெட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். கிரிக்கெட்டு பேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஹை ரேட்லேருந்து லோ ரேட் பட்ஜெட் வரைக்கும் எது ப்ரோ இருக்குது? நம்மளது ஹை ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் மேக்ஸிமம் நம்ம வந்து 20,000, 30,000 ஒரு ஷாப் இருக்கிறதாக நம்ம இறதுக்கே நம்ம வைக்கலாம். பட் இங்கே இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம முக்கிய இங்கே காலேஜில் நிறைய பேர் லீக் விளாட்றாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரேஜ் நம்ம இங்கே ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். ஸோ அவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10K தான் இருக்கும், 10K, 8K, மேக்ஸிமம் 15K வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இப்போ நான் இப்போதைக்கு மேக்ஸிமம் நம்ம 10K தான் பேட்லாம் எல்லாமே இறக்கி கொடுக்குறோம். எல்லாமே இங்கிலீஷ் வில்லோ, இங்கிலீஷ் வில்லோ வந்து கிரிக்கெட் பேட் அது. ஆமாம், இங்கிலீஷ் வில்லோ. அப்புறம் காஷ்மீர் வில்லாவும் நம்ம பண்ணுறாங்க. நம்ம இங்கே பக்கத்தில் மணக்கலா விநாயகர் காலேஜ் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அந்த பசங்க எல்லாருமே அதிகம் விரும்புறது காஷ்மீர் வில்லோ. ஏன்னா ரேட் அதிகமாக டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் வில்லோ தான் எடுத்துவாங்க. இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 5K. பட்ஜெட் பார்த்தோன்னா நல்ல பேட் பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம், அதில் காஷ்மீர் வில்லையிலே வந்து எஸ்எஸ் எஸ்ஜியும் இருக்குது. எஸ்ஜியும் ஆமாம், எல்லாமே இருக்கும். நல்ல வுட்டு தான் அது. இதை வந்து நம்ம மொத்தமாக நம்ம எல்லாமே எடுக்குது டெல்லி தான். அங்கேருந்து எடுத்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 10 பேட்டு, 20 பேட்டு, 30 பேட்டு தான் நம்ம எடுத்துகிட்டே வருவோம். ஓகே, மந்த்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம், அது அப்படியே மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மூட்டை மூட்டையாக அப்படிலாம் நம்ம போட மாட்டோம். பேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளே பார்த்து எடுத்துகிட்டு வர்றது. ஓகே, சப்போஸ் வந்து கஸ்டமரே வந்து ஹை ரேட் வரும், ஒரு 30,000, 40,000 பேட் வேணும்னா நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா ப்ரோ? அரேஞ்ச் பண்ண, அவர் எந்த பேட்டு கேட்குறாரோ, சப்போஸ் அவர் ஆன்லைன்லேயே பார்த்து என்னால் வாங்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாலுமே அதை நம்ம வர வச்சு கொடுப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் இருக்காங்க, நம்ம டெல்லியில இருந்தே நம்ம கூட பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் 1 வீக்ல பண்ணி கொடுப்போம். அவருக்கு அர்ஜென்ட் அப்படின்னா 2 டேஸ்ல கூட பண்ணி கொடுக்கலாம். டோர்னமெண்ட் வருதுன்னா டக்குன்னு அர்ஜென்ட் வேணும்னா டக்குன்னு டக்குன்னு அதையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்னென்ன ப்ரைஸ் வந்து ப்ரோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது? பேட்டை பற்றி சொல்கிறோம். நம்ம அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது, நம்மக்கிட்ட இப்போ 8K ஒரு பேட் இருக்குது. 8K? ஆமாம், 8K, 8,000 ஒரு பேட் இருக்குது. அது இங்கிலீஷ் இல்லோ, இங்கிலீஷ் இல்லோ. ஆமாம், இங்கிலீஷ் இல்லோ, நியூ பேலன்ஸ்ன்ற ஒரு பேட்டு. ஓகே ப்ரோ. DC 570. ப்ரோ இது கிரிப்லாம் நல்லா வரும் ப்ரோ? கிரிப்லாம் நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து பேட்டில் வந்து கிரைண்ட்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. அது கிரைண்ட்ஸ், அது கிரைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 8 இருக்கும், 8 கிரைண்ட்ஸ், 9 கிரைண்ட்ஸ், 10 கிரைண்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். சப்போஸ் வந்து ப்ரோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ரோக்கன் ஆயிடுச்சு, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி தருவீங்களா? அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, பேட்டுக்குன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வாங்கிறதுனால நம்மளுக்கு கேரண்டி வாரண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லையா ப்ரோ? ஒன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட கஸ்டமைஸ் பண்ணீங்களும் தருவீங்க. இது வந்து சர்வீஸ் இருக்கு இல்லை அப்படிங்கல, இது சீசனிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இது சீசனிங் பண்ணி வரலன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, நல்லா இருக்கும் பேட்டை பொறுத்த வரைக்கும். இது சப்போஸ் அப்படி இல்லை, விளாடும் போது இங்க எஜ்ஜில் அதிகம், ஆமா எஜ்ஜில் அடிக்கும், எஜ்ஜில் அடி உடச்சிக்கிச்சு, சப்போஸ் ஹேண்டில் வந்து உடச்சிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம இது பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுப்போம், ஒன்றும் ப்ராப்ளம். அது நானே பண்ணி கொடுப்பேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த பேட்லாம் ப்ரோ இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து கிரிக்கெட் பேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் அதிகமாக பண்றோம். அதை விட்டு நியூ பேலன்ஸ் நிறைய பண்றோம், ஏன்னா நம்ம சைட்ல நியூ பேலன்ஸ் நிறைய விடும், எஸ்எஸ் நிறைய விடும். இப்போ டென்னிஸ் பேட்லாம் எது ப்ரோ இதில்? இப்போ டென்னிஸ் பேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்னிஸ் பேட் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமமே உங்களுக்கு 550-650 தான் உங்களுக்கு. இந்த டென்னிஸ் பேட் பார்த்தீங்கன்னா 550-ல அது எல்லாம் ரேட் ஆரம்பிக்குது. 450-650 வரைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இது நம்ம லப்பர் பால் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அதிகம் மேக்ஸிமம் லப்பர் பால் விளாட்றவங்க அதிகம். கிட்ஸ்லாம் விளாட்லாமா ப்ரோ? இது கிட்ஸுக்கு வந்து இந்த பேட்டு செட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட் மாதிரியா இருக்கும் பாக்க, பட் இது லப்பர் பால் பேட் தான். லப்பர் பால் நல்ல குவாலிட்டி, இது நல்ல ரிவ்யூ சொல்றாங்க. சரி, நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம், நல்லா இருக்குதான் சொல்றாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை தான் நம்ம இன்னும் இறக்கியிருக்கோம் பேட்டு. ஓகே ப்ரோ. இன்னும் 1 வீக்ல இன்னும் ஒரு 50 பேட்டு கிட்ட வருது. ஓகே, அது நம்ம பண்ணி கொடுக்குறோம், கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம அதை பண்ணோம்.
ப்ரோ ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இதெல்லாம் வந்து எஸ்எஸ் மேக்ஸிமம் வந்து எஸ்ஜி பண்ணோம். எஸ்ஜி பண்ணணும். ஆமாம், நான் இங்கே அதிகமாக கேட்குறது வந்து எஸ்எஸ் அது மட்டும் தான் கேட்குறாங்க. எஸ்எஸ் தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ நம்ம எஸ்எஸ் எல்லாமே இறக்கி நிறையா கொடுக்குறோம். எஸ்எஸ்னால எக்ஸஸ் இந்த பேருன்னு கேட்டாலே வேறு எந்த ஹெல்மெட்டும் கேட்க மாட்றாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ் எல்லாம் கூட அப்புறம் டிஎஸ்சியும் நம்ம பண்ணுறோம். இப்போ அதிகமாக போகிறது பார்த்தா எஸ்எஸ் போயிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ்சியும் போகும். டிஎஸ்சியும் போகும் ப்ரோ. இப்போ ஸ்டாக்ல ப்ரோ அது முடிஞ்சிச்சு, வாங்கிட்டாங்களா? அது முடிஞ்சிச்சு, நம்ம அதை போட்டுருக்கோம், ஆர்டர் போட்டுருக்கோம். இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வந்து ப்ரோ இப்போ நம்ம பேட்டுக்கு தேவையான கிட்ஸ்லாம் பார்க்கலாம் ப்ரோ. இது என்ன ப்ரோ, இப்போ க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? இப்போ க்ளவுஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 700 600 ஹை ரேட் பார்த்தனா ப்ரோ? ஹை ரேட் பார்த்தீங்கன்னா 1300 இருக்கு நம்ம எஸ்எஸ் இருக்கு. நம்ம சைடில் வந்து எல்லாம் கேட்குறது லோ ப்ரைஸ் எனக்கு லோ பிரைஸ்ல வேணும் ப்ரோ அப்படின்ற போது நம்ம இந்த செஞ்சுரியன்ற ஒரு டர்போ, இது டர்போ சர்போ பிராண்ட், இது இதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா தான் வாங்கிட்டு போங்க, நல்லா மூவிங் தான் அது. ரெண்டுமே நல்லா மூவிங் ஆகும். ரெண்டுமே நல்லா மூவிங் தான் பண்றோம் ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது வந்து டை பேட். இது டை பேட்னா? டை பேட்னா நம்ம பேட்டிங் விளையாடும் போது நம்ம சேஃப்டிக்கு உள்ள, சேஃப்டிக்கு உள்ள போறது உள்ள பேண்ட்க்குள்ள, பேண்ட்க்குள்ள வச்சுக்கலாம். லெக்ல வச்சுக்கிறதுக்கு, லெக்ல வச்சுக்கலாம் ப்ரோ. நம்ம லெக் பேகா ப்ரோ. இதுல ஃபுல்லா எத்தனை பேக்? இந்த பேக்ல பார்த்தனா எத்தனை பேட் ப்ரோ வைக்கலாம்? ஒரு ரெண்டு பேட் வைக்கலாம். ஒரு டீமா, ஒரு டீமுக்கு கிட் நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படினா அந்த பேக் வந்து போதுமானது. நல்லா எல்லாமே இல்ல வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு பேட் குள்ள கூட வச்சுக்கலாம் ப்ரோ. பேட் பேட் அஞ்சு, மேக்ஸிமம் அஞ்சு பேட் வச்சு. நீங்க சொன்ன கிட், க்ளவுஸ், இதெல்லாம் வந்து பேட் எல்லாமே வைப்பாங்க. ஓகே ப்ரோ. சோ பேட் எல்லாம் வைக்கும்போது இது வந்து கரெக்டா இருக்காது. ஒரு டீமுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு டீமுக்கு எல்லாமே. ஓகே ப்ரோ. நம்ம அதோட லோ பிரைஸ்லயும் பண்றோம். இது எவ்வளவு ப்ரோ பிரைஸ்? இது வந்து நம்ம கிட்ட வந்து MRP பாத்தீங்கன்னா MRP பார்த்தீங்கன்னா அது 2500 இருக்குது. 2500 இதில் ஒரு மேக்ஸிமம் 10% 50%. இப்போ கிட்டே எடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கம்மியாக தான், கம்மியாக தான் போடுவோம் நம்ம. 2000 கூட போட்டு கொடுப்போம். இப்போ இதேமாரி மாடல்ஸ் வேறு ஏதாவது வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் எல்லாமே இருக்கீங்க? வேறு அரேஞ்ச் பண்ணி தரணும் இல்லை, இருக்குது நம்மகிட்டே. ஓகே. நம்மகிட்ட மோராக்ஸ்னு ஒரு பேக் ஒரு ஒன்று இருக்குது. மோராக்ஸ் நிறையா பேக்கு நம்மகிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? ஹை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் இருக்குது. 4500 பெரிய சைஸும் ஒன்று இருக்குது. தேவையான நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்டும் சேர்த்து பார்த்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பேட் இதெல்லாம் என்னன்னா இது ப்ரைஸ்லாம் வருது? ப்ரைஸு நம்ம கிட்ட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம இண்டோருக்கு உள்ள விளாட்றது, இண்டோருக்குள்ளது. இது டோர்னமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். டோர்னமெண்ட்டு மேட்ச்சு வெளிலலாம் இன்டர்நேஷ்னலுக்கே இது ஒரு சிலாம் விளாடும். யோனாக்ஸ் லீனிங்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட அதிகம் நம்ம யோனக்ஸ் லீனிங் மேக்ஸிமம் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும், ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். லீனிங் அதேமாரி கஸ்டமர்ஸும் இதை தான் கேட்டு வராங்க. ஆமாம், கஸ்டமர்ஸ் அதிகம் லீனிங்ஸ் அவங்க கேட்குறாங்க. இல்லை அவங்க கேட்கறது மேக்ஸிமம் லீனிங் யோனக்ஸாக தான் இருக்கும். ஓகேண்ணா. இது எப்படின்னா நம்ம ரோப்ஸ் இல்லை இது பிச்சிச்சுன்னா விளாடுவோம், நல்லா ஹார்டாக பிடிச்சி விளாடுவோம், டக்குன்னு வந்து த்ரெட்டும் வந்து அருந்துச்சுன்னா நீங்கள் இது நம்ம த்ரெட் அதை நம்மளே போட்டு கொடுப்போம். இது நம்மளே பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே கட்டி தருவீங்க, நம்மள கட்டி கொடுப்போம். ஓகேண்ணா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து பேட்னா எப்படின்னா ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குதுண்ணா ரொம்ப. ஆமாம், இதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, இதான் விரும்புவாங்க கஸ்டமர் விரும்புறதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும். இது வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டு டெல்லிருந்து அப்படி நம்ம ஆர்டர் போடலாம், நம்ம நேரில் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்தது. ஒரு ஒரு பேட்டும் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 100 பேட்டு கிட்ட இருக்கும். ஓகே. ஷட்டில் மட்டும் ஷட்டிலைட்டை மட்டும் அந்த 100 பேட்டுமே நம்ம ஒரு ஒரு பேட்டு கையில் எடுத்து பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அதேமாரி இது ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குமாண்ணா? ஆமாம், ஃபோர்ஸும் நல்லாயிருக்கும், விளாட நல்லாயிருக்கும், லெஸ் வெயிட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது ஒரு சில தான் 5K வரும். 5K வருதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5K சொல்கிறது. ஆமாம், 4500 பேட்டு இருக்குது, 3500 இருக்குது, 1500 இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. ஆமாம், இது ஆமாம் ஹை ரேட் பார்த்தோன்னா 5000 அதுக்கு மேலே தான். ஆமாம், இது நம்மளுக்கு
பேட்மிண்டனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நம்ம ரேட்டை பற்றி பயப்பட வேணாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா வாங்கி வளர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இது நம்ம மேக்ஸிமம் எந்த எல்லா எம்ஆர்பியும் இருந்தும் நம்ம வந்து சிங்கிள் பேட் பார்த்தீங்கன்னா 5000, பேரோடையே 5000 தரீங்களா? இல்லை இல்லை, சிங்கிள் பேட் தான். சிங்கிள் பேட்டா 5000? ஓகே, நான் பேர் நினச்சேன். ஓகே, இல்லை இல்லை, இது வந்து நம்ம 15% 20% வரைக்கும் எம்ஆர்பியிலேருந்து நம்ம பண்ணுவோம், பண்ணி தான் கொடுப்போம். கஸ்டமரே இந்த எம்ஆர்பியிலேருந்து அப்படியே வாங்கிட்டு போனாலும் சரி தான், நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். அதேமாரி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான, இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு 10 பேட்டு 10 பேட் அதுமாரி பேட் கேட்குறாங்கன்னா நீங்களே அரேஞ்ச்மெண்ட் தந்துடுவீங்க? ஆமாம், மேக்ஸிமம் அதே ப்ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி இங்கே நம்ம இண்டோர் இங்கே ஒன்று இதெல்லாம் கிளப்லாம் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க அவங்க விரும்புறது அப்படி இல்லைனா எனக்கு இந்த மாதிரி வேணும்போ அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அதை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் தந்துடுவீங்க, டைமுக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் பார்க்கலண்ணா, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் நல்லா இருக்கு நான் பார்க்குறேன். இதெல்லாம் எலக்ட்ரிக்ஸ், இது வந்து சின்ன பிள்ளைங்க, இது மேக்ஸிமம் வந்து பெரியவங்க சின்ன பசங்க கிட்ஸுக்காக, சின்ன பிள்ளைங்க. ஆமாம், நம்ம ஸ்ட்ரீட்டில் விளாட்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெரியவங்க விளாட்றதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் போது. இது லோ ப்ரைஸ், இதுனா 30 ருபீஸ் தான். இது குவாலிட்டி காட்டுங்க, குவாலிட்டியும் நல்லா தானே இருக்குது. குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், 30 ருபீஸ்னு போது ஒர்த்து தான். ஓகேண்ணா, இல்லை ஹை ரேட் பார்த்தீங்கன்னா? ஹை ரேட்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே அதிகம் வந்து கேட்கறது வந்து யோனாக்ஸ். யூனாக்ஸ் இப்போ தான் நீங்கள் சொல்கிறப்ப தானே எனக்கே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை அதிக பேர் இதை யூஸ் பண்ணுறாங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஷெட்டில்லாம் விளாட்றாங்க அதிக பேர். அதேமாரி வந்து இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேண்ணா, உங்கள்கிட்ட மட்டும் எப்படி கிடைக்குது? இது வந்து நம்ம ஷாப் ஓப்பனிங் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இது வாங்குறது, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பாக்ஸ் கிட்டே நான் போட்டேன். ஓகேண்ணா, இதை நம்ம எடுத்தது, இதில் வந்து பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது. இருந்தாலும் நம்ம ஷாப் வச்சுருக்கோம், நம்ம கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். வந்து வேணும்னா கேட்கும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற இருக்கு. பட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை. இது ப்ரைஸ்லாம் எவ்வளோ வருது? ஃபெதரு ஃபெதரு நம்மகிட்ட 10 ரூபாயிலேருந்தே இருக்குது இது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க கேட்கறது இதுதான் வந்து அதிகமாக லைக் பண்ணி பார்த்தா பண்ணுறது கிட்ஸு பார்த்தா. ஆமாம், அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா ஓகேண்ணா, இதை பார்த்தீங்களா, இது வெறும் எப்படி சொல்றது, வெறும் 10 ருபீஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வாங்குவாங்க இது. சரிங்க, அது நம்ம பண்ணுறோம். பால்ஸ்லாம் எவ்வளோ வருது? நிவ்யா பால்லாம், நிவ்யா பால், வாலிபால்லாம் மற்ற இடத்துல எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கணுன்றதை விட கஸ்டமருக்கு வந்து நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். கம்மியாக தான் தெரியும், ஹோல்சேல் தான் நம்ம பண்ணுறோம். ஹோல்சேல் அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற ஷாப்பை பற்றி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அது நாங்கள் வந்து இவ்வளோ வாங்கினேண்ணா, இவ்வளோ பண்ணேண்ணா, நம்ம இங்கே கம்மியாக இருக்குது தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்து வாங்கியிருப்பேன்ற மாதிரி தான் நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஓகேண்ணா, ஆனால் இந்த பால் எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது ஸ்பைக் ஸ்டார் வந்து முன்னாடி 650 போட்டுருந்தோம், இப்போ எம்ஆர்பி டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 700 ரேஞ்சில் இருக்குது. 700 காஸ்கோ எவ்வளோ? காஸ்கோ வாலிபால்னா காஸ்கோ வந்து சூப்பர் வாலின்னு சொல்லுவாங்க. சூப்பர் வாலி வந்து இது எம்ஆர்பி வந்து என்ன சொல்கிறது 1500 கிட்ட வரும், 1500 வரும், 550. நம்ம வந்து 1100. அப்போனா நிவ்யாவோட இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க? ஆமாம், நிவ்யாவோட குவாலிட்டி அது மேக்ஸிமம் வந்து டோர்னமெண்ட்டு எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் வாலி தான், சூப்பர் வாலி தான் விளாடுவாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா, பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அதிகமாக அடிப்போம். நானும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் மட்டும், இதில் பார்த்தீங்கன்னா லூடோ, ஸ்னேக் கேம் எல்லாமே வரும் சேர்ந்து. ஒரு 1, 2, 3, 4, 5 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இதில் இதுலேயே வருது ஒரே இதில். இதெல்லாம் ப்ரைஸ் சொல்லணும்? இதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 150 ஆனால் அந்த ரேஞ்ச் தான் வரும். அதிகமான கிட்ஸ் வாங்குவாங்க, பெரியவங்க பார்த்தாலும் வாங்குவாங்களா இது? ஆமாம், அவ்வளோதான். இண்டோரில் விளாட்றானே 300 வரும் அது, 300 வரும். நீங்கள் டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியும் இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்? இதில் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைக்காது. இது மேக்ஸிமம் என்ன இப்போ சொல்கிறதுனா 320 அப்படின்னா நம்ம 300 கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அப்படி பண்ணுவோம், அவ்வளோதான். அதேமாரி பார்த்தீங்கன்னா செஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? இது வந்து 450 வரும். இது லென்த் எப்படி நான் ஃபுல்லாக பெருசாக வரும்? இது வந்து ஆமாம் அதிக மேட்சுக்கு இது அந்த இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும். இதுவும் டோர்னமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டா இது சாதா ஹவுஸ் க்ளீன் மேட் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீன் அண்ட் ஒயிட் மேட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எப்படி நான் ரெண்டு மேட் வருமா இல்லை ஒரே சிங்கிள் மேட்? சிங்கிள் மேட் தான் அது.
சில இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் மட்டும் வரும், அதனால கேட்டேன்னா. இல்லை இல்லை, இது சிங்கிள் மேட்டு, சிங்கிள் மேட். ஆமாம், க்ரீன் மட்டும். நான் பிளாக் வேணாலும் நம்மகிட்ட பிளாக் வரும். இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து 450. இப்போ நம்ம ஷெட்டிலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷெட்டிலும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஷூஸை பார்க்க போகிறோம். ஆனால் ஷூஸை ஃபஸ்ட்டு காட்டணும். ஷூஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகம் கேட்குறது வந்து அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சிகா, நம்ம கிட்ட வந்து சிகா இருக்கு, அப்புறம் நிவ்யா இருக்கு. நிவ்யா இருக்கு, நிவ்யா சிகா ரெண்டுமே இருக்கு. சிகா நிவ்யா இருக்கு ரெண்டுமே. இதுல வந்து நமக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். 550 ல இருந்து 650 வரைக்குமே நான் பண்றேன். 650. ஆனா இது பாத்தீங்கன்னா கால் எதுவும் நமக்கு பெயின் வருமா வராதா? இது வந்து இது நம்ம நான் ஃபுட்பால் விளையாடுறது இல்லை, ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். இது மோஸ்ட்லி ஒரு 3 hours அது வரைக்கும் போட்டுக்கலாமா அப்படின்னா? இது அவங்க விளையாடுறதை பொறுத்து, ஒரு 4 ஃபுல்லோர் கூட விளையாடுறவங்க இருக்காங்க. ஆனா இங்க நான் பிடிச்ச ஷூ பாத்தீங்கன்னா, நான் எப்படி சொல்லு, பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆயிடும். இது என்னதான ஷூ? இது வந்து பாருங்களேன் இது மட்டும் அப்படியே டிஃபரெண்டா இருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பிளாஸ்டிக்கில் வரும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலு, செம ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து 950 வரும். 950 ஆனால் இது நம்ம 850 வரைக்கும் கொடுப்போம். இதேமாரி கலர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கஸ்டமர் பண்ணி கொடுப்போம். நம்ம ஆன்லைன்லேயே ப்ரைஸ் வந்து 900-800. ஆனால் அதோட பார்த்தீங்கன்னா இதோட கிரிப்பு பார்த்தீங்கன்னா இல்லை, சூப்பராக இருக்குண்ணா. இந்த ஷூஸ்லாம் இப்படி ஃபார்மலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணோம். நம்ம அதுவும் ஒரு மோட்டிவ்ல பண்ணோம். நம்ம சைடுல இங்க எதுவும் கேஷுவல் ஷூ அதிகம் இல்லை. நம்ம காலேஜ் யூசர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம கேஷுவல்ஸ் ஃபார்மலா ஆஃபீஸுக்கு போறவங்க ஸ்டாஃப்லாம் அதிகம் வாங்கிட்டு நம்ம கிட்ட நல்லா மூவிங் இது இதெல்லாம் வந்து 650 லெதர் தான் போடணும். நல்ல குவாலிட்டியா இருக்கு பார்க்க. ஆமா, 650 தான் நான் பண்றேன். அது எம்ஆர்பி வந்து 1000 வரும். பட் இது ஃபுல்லாவே ரேட் மாறுமா? இல்லை, நம்ம ரேட் எல்லாமே 650-750 அதுக்குள்ளே தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 650-750 அதுக்குள்ளே தான், அந்த ரேஞ்சில் தான் தராங்க. அதிகபட்சம் ப்ரைஸ்லாம் குறைக்கல. இந்த ஷூலாம் 500-550 பண்ணுறோம். ஓகேண்ணா, இது பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இது ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா 500 அதுக்குள்ளே தான் சொல்கிறாரு. இது எப்படி நான் இது இதுவும் நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்கும். கேஷுவல் யூஸ் தான். கேஷுவல் யூஸ், கேஷுவல் யூஸ். சப்போஸ் ஜீன்ஸ் அதுமாரி போட்டோம்னா ஷூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டு போனால் இதில் இதுவும்
இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் அது. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். இது வேற ரோமான ஒரு மாடல் அது. ரோமானா பூமா 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 இது நல்லா தான் இருக்கும். இது பிரைஸ் எவ்வளவு வருது? பூமா இது 650 தான் வருது. பூமா பாத்தீங்கன்னா வெறும் 650 தான் வருது. நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. குவாலிட்டியா நல்ல குவாலிட்டியாவே கொடுக்குறோம். அந்த லோகோ போட்டு வித் கோனெக்ஸோட லோகோவே வந்துடும். கோனெக்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, லோகோ போட்டு நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. இது எப்படி நான் இது ஸ்வெட்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ஜிம் ஷூஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அது இப்ப ஜாகிங் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு, ஒயிட் ப்ளூ மேக்ஸிமம் அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்துடும். அதே மாதிரி நான் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கபடி வாலிபால் ஃபுட்பால்லாம் இருக்கலாம். இப்போ இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒரு 20 செட்டு வந்து ஜெர்சி வேணும் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோவோட வேணும், எங்களோட ரோல் நம்பர் அதெல்லாம் வேணும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம செட்டாகவே 350 400 வரைக்கும் பண்ணிக்கலாம். ட்ரௌசர்ஸ் ட்ராக்ஸ் லோயர்ஸ்லாம் அதெல்லாம் எவ்வளோ வருது? லோயர்ஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து 400 போட்டுருந்தோம். 400 இப்போ எப்படி லைக் காம்போ ஆஃபர் மாதிரி தான். காம்போ ஆஃபர் போய் காம்போ ஆஃபர் மாதிரி தான். இப்போ டூ லோயர்ஸ்க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 350 தான். இப்போ லோயரே நம்ம 350 தான் போகிறோம். அடிடாஸ் பாருங்க, அடிடாஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா 350 அதுக்குள்ளே தான் தராது. ஆனால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, உடனே நல்லாயிருக்கும். இது நைக்கு நிக்கானா நைக்கு நைக் எவ்வளோண்ணா தரீங்க ப்ரைஸு? நைக்கு 350 தான் நம்ம. நைக் பார்த்தீங்கன்னா 350 மட்டும்தான். குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் கண்டென்ட் சூப்பராக இருக்கு. இது என்னண்ணா? இதுவும் நிக்கண்ணா? ஆமாம் இது நைக்கு. நைக் எப்படின்னா நைக்கில் பார்த்தீங்கன்னா இது வேறு கலர், ஆனால் டிசைன்ஸு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்ஸு வராது. இதில் ஆனால் ஜிப்ஸு எல்லாமே வருது. அதேமாரி ஃபுல்லாக எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்கார்ன். இது பாப்கார்னா? பாப்கார்ன் கிளாத்தில் நம்மளுக்கு வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாப்கார்ன், அதே பிராண்டில் தான். ஆனால் இது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா அடிடாஸு. இதே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சொல்கிறாங்க. இதுவும் நல்லாயிருக்கு புதுசாக. இப்போ நானே இப்போ தான் புதுசாக பார்க்குறேனே. இதுவும் நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஆனால் இது வாஷபிள். எப்படி நான் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். அது நானே யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அண்ணனே இது யூஸ் பண்ணுறா தான் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தெரியவே தெரியாது அப்புறம் அதை விட்டா சூப்பர் வாலி. அது சூப்பர் வாலி நிவ்யா G20. இதெல்லாம் எதனா ஹை ரேட்? அது வாலி 80. வாலி வந்து நம்ம சூப்பர் வாலி தான். சூப்பர் வாலி தான் ஹை ரேட்னு சொல்றாங்க. 1550 MRP. நம்ம 1100 ல இருந்து 150 வரைக்கும் பண்றோம். 1100 ல இருந்து 150 வரைக்கும் தான் அண்ணா MRP பண்றாரு. இது என்ன? நான் இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. நான் வந்து பார்த்தா டார்டி கேம்னு ஒரு கேம். இது நான் வந்து இது எனக்காக ஒரு ஷோக்காக வாங்கி வச்சேன். பட் நான் அப்பப்ப கேம் ப்ளே பண்ணுவேன். இது நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஷாப்ல தான் பாக்குறேன். நான் வெளிய எல்லாம் பாத்துக்கலாம். இது வரைக்கும் நான் டிவில பாத்துக்கறேன். பிடிக்காத ஒரு மூஞ்ச நான் அடிக்க போறேன். கட்ட அடி பாக்கலாம். பாத்தீங்களா செம்மையா இருக்குது கேம். பாத்தீங்கன்னா சமஜலையா இருக்குது. இது உண்மையாவே ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். நம்ம டென்ஷன் எல்லாமே குறைச்சிடும் போல இது இந்த கேம். ஆனால் பாத்தீங்கன்னா நான் வந்தோடனே இன்னொன்று பார்த்தேன்னா
கேப்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன கேப்ஸ்? இதில் எவ்வளோ நான் ஆகுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா? இதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் 150 அண்ட் ஒன் ஆமாம் 150 தான் நம்ம பண்ணுறோமே. குவாலிட்டியும் அதேமாதிரி நல்லா இருக்குது, டிசைன்ஸும் வருதுண்ணா, இது நல்லா பிராண்டாகவும் இருக்குது. ஆனால் ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், அது 200 நம்ம விற்கணும், 200 விற்கணும். அதனால கஸ்டமர் சாட்டிஸ் கஸ்டமருக்காக கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வைக்கிறீங்க. லோ பட்ஜெட்ல நம்ம வைக்கிறோம். இதோட வேற மாடல்லாம் இல்லையா? அது இருக்கு, இது இருக்கு. ஓகேண்ணா, இது ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இதுலயும் நிறைய கலர்ஸ்லாம் வருது, நிறைய கலர்ஸ் வரும். அது இருக்குங்க, அது ஒயிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவுண்ணா பிரைஸ் வருது? இதெல்லாம் வந்து 250 வரும், நம்ம 200 தான் கொடுக்குறோம். இதுமே 250, ஆனா வந்து கஸ்டமருக்காக 200 அதுக்குள்ளே தான் பண்ணி தரோம். ஒன்னு பாத்தீங்கன்னா 150 கூட தருவாங்க. இது பாத்தீங்கன்னா இதோட பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாய். நல்லது பாருங்க, சூப்பரா இருக்கா பாருங்களா. மான்ஸ்டர் அதே பாத்தீங்கன்னா இதுலயே மான்ஸ்டரும் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கும். பைக் எல்லாம் வச்சுன்னு ஓட்டினா வேற லெவல் பொண்ணுங்க எல்லாமே நம்மள தான் பார்ப்பாங்க போல. இப்படி வச்சு ஓட்டலாம், இப்படி கூட வச்சு ஓட்டலாம், நல்லா சூப்பரா இருக்கு. அதிகமா பாத்தீங்கன்னா பாய்ஸ் தான் சூப்பரா இருக்கும். பாய்ஸுக்கு பிளே பைக் அதுவும் அடிச்சுன்னு வரும் எல்லாம் போட்டா. ஆனால் இது என்னென்ன பேக் வித்தியாசமாக இருக்கு? இது வந்து நம்ம ஜிம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம் யூஸ், அப்புறம் இந்த ஃபுட்பாலுக்குலாம் வெளில போகிறவங்க அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ரன்னர்ஸ் ஜாகிங் போகிறவங்க கூட ஜாகிங் போகிறவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம 250 பண்ணுறோம். இந்த ரைன் இது மழையிலலாம் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ரைனு இது 350 பண்ணுறோம், 250 தான் பண்ணுறோம். சப்போஸ் வந்து மழை ஏதாவது பெஞ்சா கூட அதெல்லாம் உள்ளே போகாது, உள்ளே போகாது. வாட்டர் ப்ரூஃப் மாரி ஆனால் வந்து அவ்வளோ நேரம் தாங்குமோ ஃபுல்லாக தண்ணியே உள்ளே போகாதாங்க. இது தண்ணி ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஆனா இது இதும் ரெயின் கோட் மாதிரி தான். ரெயின் கோட் மாதிரி தான், அது அந்த மெட்டீரியல் தான். இதுவும் மெட்டீரியலுக்கு ரெயின் கோட் மாதிரி அது. ஓகே ஓகே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கேரம் போர்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கேரம் போர்டுலாம் எவ்வளவு பிரைஸ் பாத்தீங்கன்னா? கேரம் போர்டுலாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 950 இருந்து 650 வரைக்கும். 950 இருந்து 350 இருக்கு, 450 இருக்கு. அந்த ரேட் வரைக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா அது மீடியம் போர்டு. இது வந்து 950 வரும். நம்ம அண்ணா கடையில வந்து காயினோட செட்டாவே வந்துரும். காயின் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கரோட ஃப்ரீயா குடுத்துருவோம். ஸ்ட்ரைக்கர் இது பாத்தீங்கன்னா 900 அதுக்குள்ள தான் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ஃப்ரீ சொல்றாங்க, ஸ்ட்ரைக்கரும் ஃப்ரீயா தருவாங்க, காயின்ஸ் வித்தவுட் காயின்ஸும் வந்துரும் அவங்க அது கூட. ஆனா இதோட பெரிய போர்ட் எல்லாம் எவ்வளவு? பெரிய போர்ட்லாம் வந்து நமக்கு பெரிய போர்டும் இருக்கு. இதான் பெரிய போடணும். இது 1350 காயினோட வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா 1350 சொல்றாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவீங்களா இதுக்கு? டிஸ்கவுண்ட் இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். ஃபிக்ஸ்டு ரேட்டு, ஆனால் கஸ்டமருக்காக நீங்க பண்ணி தரீங்க. ஒரு 50 ரூபீஸ். ஆனால் இதுக்கும் காயின்ஸ் ஃப்ரீயாக வருமா? ஸ்ட்ரைக்கர் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். இந்த பெரிய போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸும் ஸ்ட்ரைக்கரும் ஃப்ரீயாகவே அண்ணா தந்துருவாங்க. ஆனால் இது என்னன்னா இந்த கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பயுமே விளையாடுற கேரம் போர்டு. இதனா இந்த கேரம் போர்டு பாருங்கண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. இத பாத்தீங்கன்னா லவ்லி போர்டுன்னு சொல்லுவாங்க. லவ்லி போர்டா? லவ்லி போர்டு சொல்லுவாங்க. இதுல கேரம் எல்லாமே விளையாடிக்கலாம். இது வந்து ஒரு 5 கேம்ல இருந்து ஒரு 6 கேம் வரைக்கும் வந்துரும். இதுல வந்து பேக் சைடுல எல்லா கேமும். ஓ சூப்பர்னா, சூப்பர்னா. ஓகேனா, இது பாத்தீங்கன்னா லவ்லி கேம் சொல்றாங்க. நம்ம கிட்ஸ்க்காக வாங்கிட்டு வந்திருக்கு. ஓகேனா, இது நல்ல மூவிங் தான் இருக்கு, நல்லா இருக்கும். ஓகேனா, இது பாத்தீங்கன்னா 5 டைஸ் ஆ கேம் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கே, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேப்பரால் வந்த உள்ள இது வந்து நார்மல் உள்ள மேலே வந்து பேப்பர் கோட்டிங். நான் அதேமாதிரி நான் சின்ன வயசில் விளாட்றது எல்லா கேமுமே இல்லை இருக்குது. இப்போ கூட வாங்கினேன் வீட்டுக்கு போன போகிறது வந்து நல்லா இருக்கு பார்த்தா. இது பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பரான கேம் தான். இது வித்தோ கேரமும் விளாடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லூடோ, லூடோவும் இருக்குது. இதில் பெரிய சைஸில் அழகாக உட்காந்து 4 பேராக உட்காந்துன்னு ஜாலியாக விளாடலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சின்ன சைஸ்லையும் கிடையாது பாருங்களா, ரொம்ப சின்ன சைஸ். இது ரொம்ப சின்ன சைஸ். இதுலேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் கேம் தான் இருக்குது. கரெக்டாக கேரமோடு சேர்த்து பார்த்தா 3 கேம்ஸ். ஆனால் இதில் என்னென்னா கப்ஸு, கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் எல்லாத்துக்குமே இருக்குது. வாலிபால் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வின்னர்ஸ்லாம் நம்ம கேட்குறாங்க இல்லையா, அது ஒரு டோர்னமெண்ட் ஏதோ ஒரு மேட்ச் நடத்துறாங்க. சப்போஸ் வந்து இந்த ஒரு கப்பு மட்டும் ஒரு 100 கப்ஸ் 200 கப்ஸ் வேணும்னா இது ரொம்ப லோ பிரைஸ்ல அண்ணா பண்ணி தருவாங்க. மட்டன் இது எல்லாமே அதே வேரியண்ட்ல தான். ஆனா வந்து லாட்டா பெரிய இதா பட்ஜெட்டா எடுக்கணும்.
பட்ஜெட்டாக எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஓரளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான். இதில் என்ன கப்ஸ்னா அதெல்லாம் எதுவும் வின்னர்ஸ் தான், வின்னர்ஸ் தான். ஒரு ஒரு மாடல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதெல்லாம் ப்ரைஸ் ஃபுட்பால் யூஸ் ஃபுட்பால்க்கானா? ஆமாம் ஃபுட்பால். இதெல்லாம் 450. இதெல்லாம் 450 சொல்கிறாங்க ஃபுட்பாலுக்கு ஒரு சிங்கிள் பீஸ்னா? ஓகே, ஸ்டீல் தான் போலுது, நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த ஸ்டீலு. இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல்லே கொடுப்பாங்க. ஸ்கூல்லலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, செகண்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. இனிமேல் நான் எதுவும் வாங்கினதில்லை, ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம எப்பவுமே லாஸ்ட் ரேங்க் தான். ஆனால் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாம் வாங்கினா ஆசை எங்கே வாங்க முடிஞ்சுது. ஆனால் அதேமாரி பெரிய பெரிய கப்பலாக இருக்குல்லண்ணா, அதெல்லாம் எப்படின்னா? அது நம்ம பண்ணி கொடுப்போம். அது வந்து அது வந்து 5,000 to 5,000 மேலே. அது எப்படி நான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுமாண்ணா? ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? மாடல் மாடல் இருக்கு, நான் மாடல் மாடல் உங்களுக்கு ஃபோனில் காமிச்சிடுவேன். சப்போஸ் வந்து எனக்கு கபடிக்குனே வேணும், கிரிக்கெட்டுக்கு வேணும்னா அதுலேயே மேலே வந்து கிரிக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கும்ண்ணா இல்லைங்களா? இது இந்த மாடல் இதுலேயே வந்து பெருசுலே வரும். அது எப்படின்னா கப்பு இவ்வளோ ஹைட்டு வந்துடும், அதுக்கு மேலே இது வந்துடும். இது 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 ஃபிக்ஸில் இருக்கும், ஃபிக்ஸில் மேலே. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலுமே ரொம்ப அடிபடுது, ரொம்ப சகஜம். அடிபட்டுதுன்னா மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. டக்குனு பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது அப்படி இல்லை, மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. டைனா ஃபிக்ஸ்னு ஒன்று. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் தான், பேண்டேஜ் லைக் பேண்டேஜ். இது இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்மையாக நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது நல்லா இருக்கும், அப்படியே ஸ்கின்னில் போட அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டினீங்கன்னா சூப்பராக அப்படியே அப்படி பிடிச்சி அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். சப்போஸ் வந்து நம்ம பவுலிங்லாம் போடுறாங்களா, எப்படி டப்புனு வேகமாக பவுலிங் போடுறப்ப டப்புனு கை அதை குடிச்சிக்கும், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஓகேண்ணா. இதில் எவ்வளோ நான் ப்ரைஸ் வருது? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது மீட்டர் தான், 50 meters வந்து நம்ம 50 rupees தரோம். ஆனால் இதெல்லாம் ஸ்கேல் சைஸ் மாதிரி ஸ்மால் ஸ்மால் சைஸ்க்கெல்லாம் வந்து 50 rupees. ஓகேண்ணா. லார்ஜ் சைஸ் 100 rupees அந்த மாதிரி வரும். வேறு ரேட் அதிகம். அது இது பார்த்தீங்கன்னா 1,180 இது நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணுங்க, ஒன்ஸ் பண்ணீங்கன்னா அது பெயின்லாம் அப்படி உடனே ரிலீஃப் ஆகும் மாதிரி. சப்போஸ் வந்து சிலவங்க வந்து தைலம் 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 தேய்க்கிறாங்க, அதுக்கு பதிலா இப்ப தைலம் ஸ்ப்ரே மாதிரி தைலம் மாதிரி தான் அது ஸ்ப்ரே. அது ஸ்ப்ரே மாதிரி ஆனா எப்படி நான் இதெல்லாம் டக்குனு கரெக்டா சொல்லுங்க, ஃபார்மசி மாதிரி அதை படிச்சுக்கிறீங்களா? நான் ஃபார்மசி தான் ப்ரோ. ஆனா ஃபார்மசி அந்த மாதிரி அதான் கரெக்டா சொல்றீங்களா அண்ணன்? பாத்தீங்களா எதுவும் தெரியாத மாதிரி நினைச்சேன் அண்ணன் ஒரு டாக்டர் போல. எப்படின்னா இல்ல, இது பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு பெயினுக்கு ஆயில்மெண்ட். இது ஆயில்மெண்ட் ஈசன் எஸ்ஆர் ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவரோட காண்டாக்ட் நம்பரும் தரேன், அதையும் செக் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா அண்ணன் வந்து கம்மி ப்ரைஸில் எதாக இருந்தாலும் டிஸ்கவுண்ட் கன்ஃபார்மாக உண்டு. ஆனால் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக அண்ணன் சொல்கிறாரு, டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். எல்லா ரேட்டுமே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. எதனால் சப்போஸ் இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் கால் பண்ணீங்கன்னா அண்ணன் வந்து லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுவார். நீங்கள் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிங்க, நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.